ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டிசி என்பிசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20th December. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 28 இன்றைக்கி வந்து என்னென்னா டெத்து, வேறு எதுவும் இது இல்லை. ஸோ இன்றைக்கி டேரெக்டாக டெத் போயிடலாம். ஸோ சுகாதா குமார் இவங்களையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 2 days back, எமினன் மலையாளம் ரைட்டர். ஸோ இதில் ஒரு அடிஷ்னலாக 2 facts தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு, இந்திரா பிரியதர்ஷினி விக்ஷமித்ரா அவார்டு அப்படின்னு சொல்லி அதை அவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா குறிப்பாக என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனுக்காக, ஸோ அதுக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, ஷி பிகேம் தி ஃபஸ்ட்டு சேர்பர்சன் ஆஃப் கேரளா ஸ்டேட் விமன் கமிஷனோடைய 1996 உருவாக்கும் பொழுது அதோடைய ஃபஸ்ட்டு சேர்பர்சனாக சுகதா குமாரி தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தோ பரமசிவன், ஸோ அவரும் இறந்துட்டார், தமிழ் ஸ்காலர். ஸோ நேற்று பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டு பர்சனாலிட்டியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் இந்தியன் ரயில்வேஸ், அதாவது இந்தியன் ரயில்வேஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த இது. ஸோ 6th nation டு மேனுஃபேக்சர் ஹை பவர் எலக்ட்ரிக் லோக்கஸ் லோக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அது அந்த ட்ரெயின்க்கான அந்த குறிப்பாக எலக்ட்ரிக் லோக்கோஸை வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அதுக்கு வந்து யார் வந்து அந்த பிட்டிங்கில் வந்து எடுத்திருக்கா அப்படின்னா, ஆல்ஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி ஃப்ரான்ஸில் இருக்குது, அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அரவுண்டு 25,000 crores வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க டு மேனுஃபேக்சர் 800 ஃபுல்லி எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ். ஸோ 800 இது வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி பண்ணும் பட்சத்தில் இது வந்து 6th nation இந்தியா வந்து பிகம்ஸ் ஆகுது. அடுத்து 6th வந்து என்விரான்மெண்ட், ப்ளூ வேல் பாப்புலேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து அதாவது குறிப்பாக வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் ப்ளூ வேல் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அது இப்போ ரீசன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. IUCN வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, இப்போ நிறையா ஸ்பீஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். நான் லெப்பர்ட் கூட என்ன பார்த்தோம், 60%. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ IUCN வந்து ரீப்ளேஸ்டு, எந்த இதில் ரீப்ளேஸ்டு இல்லை, பிளேஸ்டு இந்த ப்ளூ வேல் பார்க்கு வந்து எதுலனா என்டேஞ்சர் கேட்டகரியில் வச்சுருக்காங்க, ரெட் லிஸ்ட் ரிட்டன் ஸ்பீஷஸ். ஸோ அவங்களுடைய இதில் என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்குது. அடுத்து 6th பேசல் கன்வென்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து இந்த பேசல் கன்வென்ஷன் ரிலேட்டட் டு எதுன்னு கூட கேட்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்த பேசல் கன்வென்ஷன் ஆன் தி கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ் பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் தேர் டிஸ்போசல், இதுதான் வந்து சைன் பண்ணுறாங்க 1989. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ என்ன நியூஸ்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க அதோடைய எக்ஸ்போர்ட்டை. இது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட், அதை வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து உருவாகிற வந்து வேஸ்டேஜை இன்னொரு கண்ட்ரிக்கு போய் தள்ளியிருப்பேன், அங்கே டம்ப் பண்ணுறது. ஸோ அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இது. அப்படி அதை நிப்பாட்டுறது தான் இந்த பேசல் கன்வென்ஷனு. இந்தியாவும் வந்து அதில் வந்து பார்ட் ஆஃப் இதில் இருக்குது, பட் இன்னும் நம்ம வந்து அதை சைன் அதை இன்னும் ரேட்டிஃபை பண்ணலை. ஸோ இதுதான் இதோட அர்த்தம் வந்து இதுதான், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற குப்பையை வந்து அடுத்த கண்ட்ரியில் போய் கொட்டக்கூடாது, இதுதான் வந்து அதோட அதை தடுக்கிறது தான் இந்த கன்வென்ஷன். ஸோ அடுத்து 9th பாலிட்டி, இஸ்ரேல் எலெக்ஷன். இஸ்ரேலில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சிவிக்ஸில் வந்து இந்த வேர்டு கூட இருக்குது. இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் பேர் என்னென்னா நெசட்டு, இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் பேர் நெசட்டு. அங்கே ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறது யார் அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யூ, அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ பட்டு இவர் வந்து ஃபுல்லி இருக்கு, இவர் வந்து மெஜாரிட்டியில் அங்கே இல்லை. இவர் வந்து ஒரு கோயலிஷனில் தான் என்ன பண்ணுறாரு, ப்ளூ அண்ட் ஒயிட் பார்ட்டி பென்னி கார்ட்ஸ் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து தான் ஒரு கோயலிஷன் பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கனால பட்ஜெட் வந்து இந்த இது பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுச்சு நேஷனல் லெஜிஸ்லேச்சரில். ஸோ அதனால் 4th எலெக்ஷன் வந்து இப்போ மார்ச் மாதம் வந்து திரும்பி வந்து ஃபேஸ் பண்ண போகுது இஸ்ரேலு. 2 years மூணு தடவை ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, இப்போ 4th எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து போடோ லாங்குவேஜ், போடோ லாங்குவேஜ் என்னென்னா அசாம் கேபினெட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. போடோ வந்து அஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ஆல்ரெடி அஃபிஷியல் லாங்குவேஜாக அசாமிஸ் இருக்குது, இப்போ போடோவையும் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ், கேலோ இண்டியா. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருனா கிரண் ரிஜிஜு. ஸோ இனாக்ரேட்டட் 8 கேலோ இண்டியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ 8 ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், தெலுங்கானா, கேரளா, நாகாலாந்து, ஒடிசா அண்ட் கர்நாடகா. ஸோ 8 ஸ்டேட்ஸில் வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இது நேற்று நான் இந்த 3rd point நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன, 4 sports வந்து இண்டிஜினியஸ் ஸ்போர்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற 2021-22 நடக்க போகிற யூத் கேம்ஸ், அந்த கேலோ இண்டியா கேம்ஸில் ஹரியானாவில் நடக்க போகிறதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் அதில் வந்து வெறும் இந்த 4 பேர் மட்டும் எழுதியிருந்தேன், இருந்தாலும் ஓரலாக சொல்லியிருந்தேன் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்ததுன்னு சொல்லி, பட் இருந்தாலும் எழுதியிருக்கேன் திரும்பி. கட்கா பஞ்சாபஸ் உள்ள ஸ்போர்ட், நேட்டிவ் ஸ்போர்ட்டு. தங்டாங்கிறது மணிப்பூர், அப்புறம் கலரிப்பயட்டு வந்து கேரளா, அப்புறம் மலக்கம்பாங்கிறது மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேசம் உள்ளது. ஸோ 4 sports ஆட் பண்ணுறாங்க, 8 centers வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
11th புக்கு கோவிட் 19 கிரைசிஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் சொல்யூஷன். ஸோ அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா கைலேஷ் சத்யார்த்தி. அது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ஃபவுண்டர் ஆஃப் பச்சன் பச்பன் பச்சோ அண்டோலன், அதனுடைய ஃபவுண்டர். அது இல்லாமல் கோ ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பீஸ் ப்ரைஸ். இப்போ 2014 மலாலா யூசப்சை, அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, குண்டடிப்பட்டு உயிர் பிழைத்தவங்க, திரும்பி அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கெலாம் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ரொம்ப போராடினவங்க. ஸோ மலாலா யூசப்சி அவர்களுக்கும் கைலேஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் நோபல் பீஸ் ப்ரைஸ் 2014 கிடச்சிது. ஸோ இப்போ கைலேஷ் சத்யார்த்தி அவர் எழுதின புத்தகம் தான் இந்த கோவிட் 19 கிரைசிஸ் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்யூஷன்ஸ். இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, விர்ச்சுவலில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா அண்ட் ராஜ்யசபாவோடைய டெப்டி சேர்மன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெப்டி சேர்மன் வந்து சேர்மன் யார், வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட். யாராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டெப்டி சேர்மன் யார் அப்படின்னா ஹரிவன்ஸ் நாராயண் சிங், இவர் தான் வந்து ராஜ்யசபாவுடைய டெப்டி சேர்மன். ஸோ அடுத்து 13 சயின்ஸ் அண்ட் டெக்கு டிஜிபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலீ ஒன்று வந்து இனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நித்யா அமிதாப் கண்ட் சிஇஓவை தான் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா இட் இஸ் அ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அசட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி வந்து ஷேரிட்டில் வந்து அங்கே சாரி இதில் கூகுள் டிரைவில் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதே போல் இந்த டிஜிபாக்ஸுங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்டோரிங்க்கு, குறிப்பாக வந்து அஸ் இண்டிவிஜுவலாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிஸ் கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லி செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 20 GB வரைக்கும் ஃப்ரீ, 100 GB வேணும் அப்படின்னா 30 rupees மந்த்லி பே பண்ணால் போதும். ஸோ 100 GB ஸ்பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில். அடுத்து இட் இஸ் அ சர்வீஸ் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தான், சர்வீஸ் பேஸ்டு இது, ஃபார் ஃபைல் ஷேரிங் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம். 20 GB ஃபார் ஃப்ரீ அண்ட் 100 GB ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் 30 rupees பர் மந்த் பே பண்ணிக்கணும். மேக் இன் இண்டியா ஸ்டோர் இன் இண்டியா, அதாவது ஆத்ம நிர்பா பாரத் ப்ராஜெக்ட் கீழே வந்து இந்த இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் தான் டிஜிபாக்ஸுங்கிறது, பாக்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் ஸ்டோரிங் டேட்டாஸ் தான். அடுத்து மாக் எக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாக் எக்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு, எங்கன்னா இன்னோவேட் 4SDG அப்படிங்கிற கான்டெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. இது யார் கண்டக்ட் பண்ணா அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP இவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு இந்த மார்க் எக் கிடச்சிச்சு, அந்த பண்ணதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஐஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர் காவியா தசோனா அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அவங்க தான் இந்த மார்க் எக்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா த டெவலப்மெண்ட் மீட்ஸ் ப்ரொடெக்ஷன் நீட்ஸ் ப்ரோட்டீன் நீட்ஸு அண்ட் இட்ஸ் அட்ரஸ் SDG. ஸோ இது அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 and 3 வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது, குறிப்பாக வந்து ஜீரோ ஹங்கர் அண்டு குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வந்து இது வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க கிரியேட் பண்ணியிருக்க இந்த மார்க் எக் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியாகிரஃபி கிலாவ் வால்கனோ, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவாயன் ஐலாண்டில் இருக்குது, யூஎஸ்ஏல அது. ஸோ அது வந்து ஆக்டிவ் வால்கனோ தான், பட் இப்போ வந்து ரீசெண்டாக எரப்ட் ஆயிருக்கு, அதனால் வந்து அது நியூஸில் வந்திருக்கு. ஸோ அது வந்து யூஎஸ்ஏல இருக்குது. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சாவ்கர் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குன்னா அது வந்து லடாக்கில் இருக்குது. இது வந்து இப்போ லடாக்கில் செகண்டு இது ராம்சர் சைட்டு. ஸோ இப்போ இது வந்து ஆட் ஆகும் பட்சத்தில் இது வந்து இப்போ 42nd ராம்சர் சைட்டாக மாறுது. ஸோ இப்போ இந்தியாவில் மொத்தம் 42nd ராம்சர் சைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே, திஸ் ஹை ஆல்டிடியூட் வெட்லேண்ட் ஃபவுண்ட் இன் சங்தங் ரீஜன் லடாக்கில். ஸோ இந்த ரீஜனில் தான் அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேக்ட் வந்து பாருங்கள் எழுதியிருக்கேன், ராம்சர் கன்வென்ஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா February 2, 1971. ஏன் அது ராம்சர்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சிட்டி பேர் எங்கே ஈரானில். ஸோ அங்கே தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் போட்டு இதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ராம்சர் கன்வென்ஷன் அப்படியே என்ன ஆகுது, அந்த சைட்ஸாக மாறி அப்படியே சொல்லிட்டு வராங்க, நேம் பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தம் 42nd ராம்சர் சைட்ஸ் இருக்குது. ஜியாகிரஃபியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸு. அடுத்து 15 மிசிலினியஸ், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. NFDC அப்படின்னா என்னென்னா நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். யூனியன் கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிலிம் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாடிஸை வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. என்னென்ன பாடினா நேஷனல் ஃபிலிம் ஆர்க்கைவ், ஃபிலிம் டிவிஷன், டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் சில்ட்ரன் ஃபிலிம் சொசைட்டி இந்தியா. ஸோ இது எல்லாத்தையும் நாலு என்ன பண்ணுறாங்க, மர்ஜ் பண்ணுறாங்க, எது கூடனா நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ரீடு தான். ஸோ ப்ரீவியஸ் டே கொஸ்டின் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இந்தியாஸ் ரேங்க் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், 63 இருக்குது இந்தியாவோட ரேங்க்கு. இன்றைக்கி என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிரைவர்லெஸ் ட்ரெயின் டு பி ஸ்டார்டட் இன் விச் மெட்ரோ சிட்டி, எந்த சிட்டியில் டிரைவர்லெஸ் டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் வந்து போகிற மாதிரி மெட்ரோ சர்வீஸில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏ டெல்லி, பி சென்னை, சி மும்பை அண்ட் டி பெங்களூர். ஸோ கரெக்ட் ஆன்சர் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.